ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லைங்க, வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. கிளாத் ட்ரையிங் ஹேங்கர்ஸை ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்சஸ், இவங்க வந்து பர்டிகுலர்லி இந்த கிளாத் ட்ரையிங் ஹேங்கர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள தேடி வந்திருக்கேன். இவங்க 13 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அதாவது பர்டிகுலர்லி இந்த கிளாத் ட்ரையிங் ஹேங்கர்ஸ், துணி காய போடுறதுக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேங்கர்ஸை செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க. விதவிதமான ஹேங்கர்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்சஸ் இங்கே கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அவங்களுடைய லொக்கேஷன், காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம எங்கே இருந்து ஆர்டர் பண்ணினாலும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை கொண்டுட்டு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி தர்றாங்க. இவங்க ப்ராடக்ட்ஸ் கேரளா, கர்நாடகா, பெங்களூர் சைடெல்லாம் நிறையா விற்பனை ஆகுது. இவங்க நிறையா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான பொருள் தான் இவங்க விற்பனை பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் ஒரு அத்தியாவசியமான பொருளுங்க. இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வீடாக இருந்தாலும் சரி, அந்த துணி காய போடுற ஸ்பேஸை கம்ஃபர்டபுளாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம அமைச்சுக்கணும்னு விருப்பப்படுவோம். இவங்கக்கிட்ட அதுக்கு நல்ல சொல்யூஷன்ஸ் இருக்குது. நல்ல இப்பத்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி விதவிதமான ப்ராடக்ட்ஸை இவங்க செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ஒவ்வொன்றுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு தாங்க சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு இவங்கக்கிட்ட இருந்து அந்த கிளாத் ட்ரையிங் ஹேங்கர் வாங்கி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபிட் பண்ணணும். இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்து எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வீட்லேயும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் அகைன் எங்கள் வீட்டோடைய தேவைக்கும் நான் இவங்களைவே தேடி வந்திருக்கிறேன். இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது எந்த மாதிரியான குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க, என்ன வேலை, அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு தராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட சேர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அந்த மேனுஃபேக்சரரே அவங்கள பற்றி சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ இனி இந்த யூஸ்ஃபுல்லான கிளாத் ஹேங்கர்ஸ் எல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணுற இந்த மேனுஃபேக்சரர் நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் வணக்கங்க, இது வந்து ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்சஸ் சார். இது வந்து நம்ம திருச்சி ரோட்டில் இருந்து சவரிப்பாளையம் ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேயே நம்ம ஷாப் இருக்குதுங்க. இது வந்து 13 வருஷமாக இதே இடத்துல தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், லோக்கலில் சேல் பண்ணுறோம், அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். அதேமாதிரி சர்வீஸும் எங்கிட்டு இருக்குதுங்க. இந்த குவாலிட்டி, அதேமாதிரி குவாலிட்டி இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் இதே இடத்துல நாங்கள் பண்ண முடியுதுங்க. ஒவ்வொரு அந்த மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேட்டர்ன் ரைட்டு எடுத்து வச்சுருக்குறோம் சார். பேட்டர்ன் ரைட் இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு SS இத்தனை கிலோ வெயிட்டு தாங்குதுன்னா இத்தனை கிலோ வெயிட்டு தாங்குதுங்கிற சர்டிஃபிகேட்டே வச்சுருக்குறோங்க மேடம். அதையும் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குதுங்க. இது கஸ்டமருக்கு என்ன மாதிரி மாடல் கேட்குறாங்க, என்ன சைஸு கேட்குறாங்க, ஒரு சீட்டில் மாட்டணும், உட்டில் மாட்டணும், வெல்ட் அடிச்சு மாட்டணும் அப்படின்னு எப்படி சொன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து சென்னை, கொச்சின், கேரளா, பெங்களூர் எங்கே வேணாலும் நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்போம் சார். எங்கள் டீம் எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்குதுங்க இன்ஸ்டாலேஷனு. இப்போ நம்ம மெட்டீரியல் இங்கிருந்து நம்ம சென்னைக்கு அனுப்பிச்சிருவோம் சார். இன்றைக்கி வந்து சொன்னாங்கன்னா நாளைக்கு காலையில் அங்கே மெட்டீரியல் போயிடும், எங்கள் டீம் எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். அது இன்க்ளூடிங் இந்த சார்ஜஸ் வந்து இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷனுங்களா? இல்லை, இன்ஸ்டாலேஷனோட தாங்க சார். நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக தான் சார் பண்ணுறோம் சார். அதேமாதிரி இது நம்ம வந்து துணிக்காய் போடுற ஐட்டம் மட்டும்தான் சார் பண்ணுறோம். இது ஃப்ளோரில் வைக்கிற ஸ்டாண்டுங்க சார், வாலில் மாட்டுற ஹேங்கருங்க, சீலிங்கில் மாட்டுற ஹேங்கருங்க. அதே மாதிரி ஃப்ளோரில் வைக்கிற ஸ்டாண்ட்லேயும் வந்து இருக்குதுங்க, காம்பவுண்ட் வாலில் வைக்கிறது இருக்குதுங்க சார். லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இல்லைங்க சார், ஒரு 10x3 தான் சார் பால்கனி இருக்கும். அதில் வாஷிங் மிஷின் இருக்கும், வாஷ் பேஷன் இருக்கும், ஏசி கம்பர்சர் இருக்கும். அதே இடத்துல இவங்க துணியும் காய வைக்கணும் அப்படிங்கும் போது நம்ம மேலே வந்து நாங்கள் ஃபிட் பண்ணிங்க சார். வேணுங்கிறப்ப கீழே இறக்கி விட்டு நம்ம துணி காய வச்சுக்கலாம் சார், வேண்டாங்கிறப்ப நம்ம மேலே ஏற்றி விட்டுக்கலாம் சார். ஸோ இது அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட். அப்பார்ட்மெண்ட்டு, தனி வீடு, எல்லா பங்களா வீடு எல்லா இடத்துக்குமே நல்ல யூஸ் ஆகுதுங்க சார். ஓகே, ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நீங்கள் சேல் பண்ணுறக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சார்? இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பைப்பு பெண்ட் ஆயிடும் சார், அந்த எண்டில் இருக்கிற புஷ் உடஞ்சிடும், கயிறு MM வந்து கம்மியா போடுவாங்க, நிறைய இதுல வந்து கம்ப்ளைண்ட் வரும் சார் குவாலிட்டியில. ஆனா நம்ம வந்து இப்ப நம்ம லோக்கல்ல இருக்கிறோம் சார், இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரோம்.
ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கிடையாது. ஆனால் நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறோம், சர்வீஸும் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம், வாரண்டியும் கொடுக்குறோம். வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு பைப்பாக இருக்கிறதுக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் சார். அந்த 5 லைன் எலகன்ஸாங்கிற மாடலு, இந்த ரிமோட்டுக்கு எல்லாமே 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் எதுவும் ஆகாது. ரிமோட்டுக்கு வந்து 1 வருஷம் அந்த மோட்டருக்கு மட்டும் வாரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஓகேங்க. ஓகே சார், தேங்க்யூ. தரம் தான் சார் தலைமுறைக்கும். கரெக்ட், தேங்க்யூ. தரமான பொருள் பண்றோம், அதனால நாங்கள் நிலைச்சு நிக்கிறோம் சார் இவ்வளோ காலம். இந்த ஏங்கருக்குலாம் ஒரு கம்பெனியானு சொன்னவங்க எல்லாமே எல்லாருமே இப்ப நம்மகிட்டயே ஏங்கர் வாங்கிட்டாங்க சார். அத்தியாவசிய தேவையா தேவையா போச்சுங்க. எல்லாருக்கும் இது தேவையா தேவையா போச்சு. ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுக்கு மாட்டிட்டேன் சார், பக்கத்து வீட்டுல ஏத்து வீட்டுல எல்லாமே கேட்டு எங்க வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜித்ங்கிற ஒரு பிராண்டுங்க, எல்லாமே ஒரு பிராண்டு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க, ரிவ்யூ பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நம்ம குவாலிட்டியா கொடுக்குறோம், கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்கறதுனாலதான் நம்மளை வந்து தேடி வராங்க. தரமான பொருளை கொடுக்குறோம், நம்ம வந்து ரேட்டும் கம்மியா கொடுக்குறோம். நம்ம வந்து பெரிய லாபம் வைக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை, கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம், மினிமமான லாபத்துல தான் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கறதுனால பொருள் அதிகம் போகுதுங்க. கரெக்ட், அதான் கான்செப்ட். ஆமாங்க, நம்ம வந்து சும்மா ரேட்டு அதிகமாக வச்சுக்கிட்டு பொருளை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வேஸ்ட். நம்ம வந்து நல்லா பொருளும் தரமாக இருக்கணும், ரேட்டும் ரீசனபிளாக இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கலாம். எவ்வளோ ப்ராடக்ட்டு எவ்வளோ பேர் வராங்க, ஆனால் நம்ம பொருளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது மார்க்கெட்டில். ஸ்ரீஜித்துன்னு கேட்டு வாங்குறாங்க, கோயம்புத்தூர்லேயும் சரி, கொச்சின்லேயும் சரி, சென்னையிலையும் சரி, பெங்களூர்லையும் சரி, எல்லாமே நம்ம பொருள் ஸ்ரீஜித்துங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டீலர் வந்து நம்மளை தொலைவி வந்து பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 லைன் வருங்க, இது வந்து 5 லைன் வரும், இது 3 லைன் வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி, 4 அடி, 3 அடி, 2 அடி என்ன சைஸ் கேட்குறாங்களோ என்ன சைஸ் அந்த இடம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி இது தான் 2 அடி வெளியில் வருங்க. என்ன மெட்டீரியல் என்ன கிரேடுங்க? SS-ல 304. இதோட வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குங்க. இது வந்து 5 அடி 7 லைன் 4500 ரூபாய்ங்க, இது 5 லைன் வந்து 4000ங்க, இதே வந்து 3 லைன் வந்து 3500 ரூபாய்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000, 2500, 2000 இந்த ரேட்டு வருங்க. இது வந்து சைடு வாலில் நீங்கள் மவுண்ட் பண்ணுற மாதிரி? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் மெத்தடுங்க சார், நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வந்து பாருங்க, ஒரு ஒரு பைப்பை இறங்கி விடுங்க. அது ஒரு நல்ல இன்னொரு மெத்தட்
ஓ ரிமோட் டைப்புங்களா? ரிமோட் டைப்ல தான் கீழ வருது. ஓ அது இப்படி. ஓகே ஓகே ஓகே. வயசானவங்க ஸோ இது பண்ணியிருக்கோம் சார். இது பட் லென்த்து ஹைட்டு வந்து இது எதனா மேலேருந்து எவ்வளோ அடிக்கு வரைக்கும் வருது? அஞ்சரை அடி கீழே பண்ணிக்கலாம். ஆமாம் பத்தடி வரும். அஞ்சரை வந்து ஒரு லேடிஸ் வந்து அஞ்சடி கைட் இருப்பாங்க. ஓகே. அவங்க வந்து போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி கைட் வந்து. ரைட் 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 ரைட். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் உங்களுக்கு வந்து இந்த லெவலில் வந்து நின்றுக்கும். ம் ம் ம். ரிமோட்ல இதுல வந்து ஹெவியான பெட்ஷீட் இந்த மாதிரி இதெல்லாம் போட முடியுமா? லோடு தாங்கும் போடலாம். ஒரு பைப் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ வெயிட் தாங்க. பைப் ஓகேங்க. இந்த கேபிள் அந்த இருக்கு இல்லைங்களா? கேபிள் இருக்கு. அந்த 45 கிலோ வெயிட் தாங்க. ஓ ரைட். அதான் சார் வாஷிங் மிஷின் ஒரு 10 கிலோ ஒரு 5 கிலோ தான் சார் வரும். நீங்கள் வெயிட்டான பெட்ஷீட்டே போட்டாலும் 45 கிலோ வெயிட் தாங்க. ஓகே. நான் இந்த கிட்டன் ஜாக்கெல்லாம் நினைச்சு போட்டுங்க, செக் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கே கொண்டாந்துருக்கோம். ரைட் ரைட் ரைட். ஆனால் வெயிட்டான துணி போட்டால் ரிமோட் இப்போ கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும் இல்லைங்களா? வெயிட்டான துணி போடையில அதே 6 அடி எடுத்தால் 1000 ரூபாய் அதிகமாக வரும். லைன் அதே மாதிரி 2 லைன் சேர்த்து எடுத்தால் 1000 ரூபாய் அதிகமாக வரும். மீதி எல்லாமே அதே காஸ்ட் தான். அதை 15 to 20 கிலோ வரும் சார். ரைட் ரைட். ஓகே ஓகே. இது எல்லாமே மெட்டீரியல் பூராமே எஸ்எஸ் திருச்சி ரப்பர் கிரேடுங்க சார். இதில் வர பார்த்த ரிவிட்டு எல்லாமே எஸ்எஸ்ல திருச்சி ரப்பர் கிரேடில் பண்ணுறோம். ஓகே. இதில் வர அந்த ரோபு கூட எஸ்எஸ் தான் சார். ஓ இதில் வர ரோபும் எஸ்எஸ் தான். பால் டச் பண்ணி பாரு உள்ள அந்த இதில். ஆமாம் சார். இதில் வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த பிரேக் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53 கம்பி உள்ளே இருக்குது. ஓகே. ஓ அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எனக்கு அதுதான் டவுட் இருக்கேன். அது வந்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சென்டரில் இந்த ரோ பிளாக் வச்சுருக்கோம் சார். சைடில் வந்து பிரிஞ்சுட்டு போகாத இருக்குது. ஓகே. இதில் லாக் பண்ணுறதுக்கு இந்த புஷ் இருக்குது. எந்த புஷ் எஸ்எஸ் புஷ் போட்டுருக்கோம் சார். ஓகே 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 ஓகே. ஸோ இது நல்ல ஒரு சிஸ்டம் தான். ஆமாம் சார். எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியாக போயிடுச்சுங்க சார். இது இந்த பக்கம் தீங்கன்னா மேலே ஏறும். அந்த பக்கம் இருந்தால் மேலே ஏறும். இந்த சைடு இருந்தால் கீழே வரும். நீங்கள் துணி போட்டிருந்தாலும் இதே லோடு தான் எடுக்கும். அந்த கீழ் வாங்கல அது நின்றுக்கும். எந்த லெவல் விட்டாலும் உருகிட்டு வராது சார். அப்படியே நிற்கும். நம்ம ஒரு பால்கனி வந்து அந்த வெயில் பண்ணுற இடம் வந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த லெவல் அது அப்படியே நீக்கி வச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது பவுடர் போட்டிக்கிங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கலர் ஒரு நாலஞ்சு கலர் பண்ணி கலர் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து எஸ்எஸ்லயே பண்ணிருக்கிறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 585 சார். இது வந்து ஆரஞ்சு, இது 16 mm, இது 12 mm. ஓகே ஓகே ஓகே. ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்ட் அடிச்சிருக்கிறதுனால ஓல்ட் போட்டு வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இதுல உள்ள ராடு உள்ள சொருவிங்க, வெல்ட் பண்ணி இருக்கிறோம். ஓகே, அப்ப வராது, புடிக்கல வராது. 10 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்கலாம். இதுல எந்த கம்ப்ளைண்ட் வராது சார். ஓ, பட்டர் இதா பட்டர்ஃப்ளை. ஓகே ஓகே, இது வேண்டாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு கட்டடி ஒரு சைடுல எங்க வேணா வச்சிரலாம். ஆமா, இது வந்து பவர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எஸ்எஸ் சார். இது 12 mm. ஓகே ஓகே ஓகே. வெல்டிங் பண்ணி இருக்குது, உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது, நல்லா இருக்கும். இது வந்து 16 mm சார். அதே மாதிரி இது 16 mm ஹெவி ஹெவி. இது வந்து உங்களுக்கு 2500 கொடுக்குறோம் சார். இது 3250 கொடுக்குறோம். இது வந்து 1500 கொடுக்குறோம் சார், பவுடர் கோட்டிங். ஓகே ஓகே. இது வந்து ஒரு பைப்பு 40 inch சார். அதாவது 4 அடி கார்ல வைக்க முடியாதனால 40 inch பண்ணிருக்கோம் சார். உங்களுக்கு வந்து 12 பைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 40-45 அடி துணி காயும். கஸ்டமைஸும் பண்ணி தருவீங்க. ஓகே, இதுல 17 bar வரும் சார். இந்த மாதிரி 17 bar வரும். ஓகே ஓகே ஓகே. கரெக்ட். இப்போ கீழே பேஸ் நல்லா ஹெவியா இருக்கு. வெளியே இருக்கிறதே தெரியாம பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி. இது மெட்டல் வந்து பவுடர் கோட்டிங். ஈஸி தான். ஓ, இது சப்பல் ஸ்டாண்ட். ஆமாம், நல்லா இருக்கு. 4500.
பால்கனிக்கு வெளியில இந்த மாதிரி மாட்டலாம் சார். இதே மாதிரி இது அதே மாதிரி பண்ணலாம் சார். இது பாருங்க இந்த ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டுக்கலாம் சார். நம்ம இது கடைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ரேமண்ட்ஸுக்குலாம் இது கொடுத்துருக்குறோம் சார். ஸ்டாண்டு செட்டில் போட்டுக்கலாம் சார். இந்த உட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் என்ன மாதிரி வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். இங்கே எந்த இடத்துக்கு தகுந்தமாக கஸ்டமர் ஆமாம் பண்ணி கொடுக்கலாம். ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்சஸில் நான் இவ்வளோ நேரம் பார்த்த மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோடவும் இருக்கிறதால நான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஏன்னா இது ஒரு அத்தியாவசியமான தேவை. வீட்டில் துணி காய போடுற அந்த ஸ்பேஸை நீட்டாகவும் கொஞ்சம் சௌகரியமாக கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கணும்னு விருப்பப்படுவோம். ஸோ இங்கே நிறைய விதமான மாடல்ஸ் இருக்கு. அவங்க நல்லா கஸ்டமைஸும் பண்ணி தர்றாங்க. கரெக்டாக கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு ஃபிட் பண்ணியும் தராங்க. ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது. ஒரு 1000 ரூபாயிலிருந்தே நல்ல குவாலிட்டியான மாடல்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குங்க. நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்சஸை காண்டாக்ட் பண்ணி இவங்கக்கிட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி மற்ற வீடியோஸும் ரெசிபீஸும் பாருங்கள். தேங்க்யூ.